ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருட் சிவநெறிசா அருட்பெருநிலை வாழ் அருட் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் அனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரை மனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்திய நல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றி எந்தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் அறுத்தெனதுடம்பினில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றன இரண்டன ஒன்றிரு இரண்டன இவை அன்றன விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அவ்வியமாதியோராரும் தவித்த பே அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவள அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மாக்க சுகதனி வெளியெனும் அத்தகை சீச்சமை அருட்பெருஞ்சோதி அத்தகை சீச்சமை அருட்பெருஞ்சோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் அம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோ பொய்மொழி என்னாதி புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளோ உலகியலும் உற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனிகை கோத்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமே பக்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கணிந்து உள்ளத்தை கணிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே, காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே. அனைவருக்கும் வந்தனம். முதலில் வாய்ப்பை அளித்த நமது தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருள்ஜோதி டிவி சேனலுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாய்ப்பினை அளித்த சதீஷ் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வள்ளலார் வழிக்கு வந்த அனுபவத்தை சொல்ல விளைகிறேன். அதாவது எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் வேண்டுதலுக்காகவும் விருப்பத்துக்காகவும் பக்திக்காகவும் சென்ற கோவில்கள் ஏராளம். காசி ராமேஸ்வரம் வரை சென்றுள்ளேன். ஆனால் 60 வயதில் எனக்கு வள்ளலார், வடலூர், தைப்பூசஞ்சோதி என்ற எண்ணம் வந்தது. நாம் இப்பொழுது எப்படியாவது போய்விட வேண்டும் என்ற எண்ணம் வந்து உடனே ஒரு இருவரை அழைத்து கொண்டு நான் வடலூருக்கு வர வேண்டும் என்றால் எவ்வாறு வருவது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு விழுப்புரம், திருச்சியில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு ட்ரெயினில் வந்து திரும்ப கடலூர் பஸ் ஏறி இங்கு நான் வடலூருக்கு வரும்போது வடலூருக்கு இரவு ஆகிவிட்டது. இரவு ஆனவுடன் இங்கு தர்மசாலையில் எப்பொழுதும் சாப்பாடு, அதாவது அந்த அணைய அடுப்புங்கிற விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வடலூரை பற்றின நினைப்பு வந்ததே 60 வயதில் தான். மீதி உள்ள விவரங்களில் ஒன்றும் தெரியாது. உடனே தர்மசாலையில் வந்து இரவாகிவிட்டது. சரி, சாப்பிட போகணும். சாப்பிட்டு விட்டு வந்தவுடன் இங்கே சத்தியஞான சபை என்பதெல்லாம் தெரியாது. ஜோதி தரிசனம் எங்கு பார்க்க வேண்டும் என்று கேட்டவுடன் அங்கு இடத்தை காண்பித்தார்கள். அப்போது அந்த கதவு அருகில் உள்ள படியில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டோம். ஏனென்றால் எப்போது ஜோதி காண்பிப்பார்கள் என்ற விவரமெல்லாம் தெரியாது. ஆனால் கதவு திறந்தவுடன் முதலில் நாம் தான் பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆர்வத்துடன் ஒரு 3 பேரும் 3 பெண்களாக இருந்த காரணத்தினால் நாங்கள் காலையிலே கிளம்பி கரெக்டாக இரவு வர சரியாக இருந்தது. சரி, என்னை அங்கே உட்கார்ந்து கொண்டோம். என்னுடன் வந்த 2 பேரும் கூட இங்கே கடையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டான், வரலாம் வாங்க அப்படின்னு. வேணாங்க, இங்கே இடம் போயிடும், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஜோதி தான் முக்கியம், நம்ம பார்ப்போம்னு உட்காந்துருக்கோம். உட்கார்ந்திருந்தால் இரவு விடிய விடிய உட்கார்ந்துருக்கிறோம். எப்போது ஜோதி காண்பிப்பார்கள் என்பதெல்லாம் விவரம் தெரியாதனால் உட்கார்ந்திருந்தோம். விடிந்து ஜோதி காண்பிக்கிற நேரம் பார்த்தால் போலீஸ்காரர்கள் எங்களை விரட்டி விட்டு விட்டார்கள். உடனே அந்த கிரவுண்டுக்கு போங்க, அங்கே போய் இங்கே தான் பார்க்கணும். இப்படி தெரிஞ்சிருந்தால் நம்ம முதலையே வந்ததுக்கு வரிசையில் உட்காந்து பார்த்துருப்போமே, இந்த கூட்டத்தில் எங்கே நுழைஞ்சு நம்ம பார்க்கறது அப்படிங்கிற ஒரே வருத்தம். சரி என்று எப்படியோ நுழைந்து அந்த ஜோதி காமிக்கிற நேரத்தில் எப்படியோ அந்த கேப்பு கிடைக்கிற நேரத்தில் பார்த்துட்டு ஒரு வழியாக முட்டி மோதி வெளியில் வரலாம் என்றால் வரவும் முடியலை. சரி என்று எப்படியோ வந்தோம். வந்தால் வெளியில் வர நேரம் என் தோளில் மாட்டியிருந்த பை காணோம். பையக்கானமே, என்ன செய்வது? சரி, கூட்டமெல்லாம் களையிட்டோம், கடைஞ்ச வந்த கிரவுண்டுக்குள்ளார் தான் விழுந்திருக்கோம், நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறோம். நின்னான்னா உடனே கூட்டம்லாம் களைஞ்சது, பார்த்தா காணோம். சரி, நாங்கள் புகார் இந்த போலீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இடத்துக்கு போய் நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு திரும்பி வந்து அந்த கிரவுண்டையே ரவுண்ட் அடிக்கிறோம். ரவுண்ட் அடித்து திரும்பி எங்கேயாவது மூளை முடுக்கலை எங்கேயாவது யாராவது தூக்கி போட்டு போயிருப்பாங்களான்னு பார்க்குறோம், காணோம். சரி, அங்கே ஒரு போலீஸ்கார் நின்னார். அவர் என்ன சொன்னார், என்னம்மா நீங்கள் இங்கே என்னத்தை தேடுறீங்க? இல்லை சார், இந்த மாதிரி பை வந்து ஜோதி பார்க்குற நேரத்தில் குப்பல்ல ஏதோ நழுவி விழுந்துருச்சு, ஆனால் காணோம் இங்கே அப்படின்னு. சரிம்மா, என்ன கலர் பேக், என்ன உள்ளார இருக்குது? ஃபோனும் பணமும் இருக்குது. சரி, அந்த ஃபோனும் பணம் தான். நீங்கள் இன்னும் 2 பேர் இருக்கீங்களா, அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னார். சரி, நான் அங்கே ஒரு லைன் நின்னது. இங்கே வந்து தர்மசாலை பார்த்தாச்சு, சத்தியஞான சபையில் ஜோதி பார்த்தாச்சு. அடுத்தது அங்கே ஒரு லைன் நின்னது. அது என்னென்னலாம் தெரியாது. நாங்கள் வந்து புதுசாக ஏதோ லைன் நிற்கிறது, அங்கே எங்கே போகிறாங்களோ அங்கே நாமளும் போகணும்னு லைனில் நிற்கிறோம். நிற்கினு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, போலீஸ்காரர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால், அம்மா உங்கள் பை கிடச்சிச்சு வாங்குங்கிற. எப்படி இருக்கும்? உடனே ஒரே சந்தோஷம். உடனே 3 பேரும் ஓடி வந்தோம். என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இந்த பையை ஒருத்த மாட்டிக்கிட்டு என்னை கடந்து போகிறாமா, ஃபோனில் ரிங் அடிக்குது, அடித்தாலும் அவன் எடுக்கலை. எடுக்காதனால நாங்கள் நான் என்ன நினச்சேன், அவன் ஃபோனாக இருந்தால் எடுக்க மாட்டானா, இது அவனுடைய பேகும் இல்லை ஃபோனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு என்ன யாரோட பைப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே கீழே கடந்ததுங்க அப்படின்னு சொன்னான். உடனே என்ன பண்ணால், சரி என்னப்பா கீழே கடந்தால் மாட்டிகிட்டு போயிடுதியா, அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா, அங்கே போய் ஒப்படைக்க வேண்டாமா, சரி ஏதோ உண்மையை சொன்னேன்னு சொல்லி பையன் வாங்கிட்டு விட்டுட்டோம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, போன பொருள் இந்த லட்சோப லட்சம் இடத்துல திரும்ப எங்களுக்கு கிடைச்சது. அவருடைய கருணையை தான் நாங்கள் எங்களுக்கு நினைக்க தோணுது. உண்மையிலே நாங்கள் வந்து சந்தோஷமாக ஆர்வமாக இதுதான் முதல் தடவையாக வந்த நாங்கள் இப்படி வருத்தத்தோடு எங்களை அனுப்ப மாட்டாருங்கிற உண்மையை அறிஞ்சோம். ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பையாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் பார்க்கலாம் தெரியலை, எந்த இடமும் தெரியலை, நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு கடையில் புக்கு வாங்கினோம். அந்த புக்கு ஒரு 4 ரூபா தான், பேர் உபதேசம் போடுறது. மற்ற ஏதாவது வளரா பற்றி தெரிஞ்சிருந்தால நாங்கள் வந்து இந்த அருட்பா புக்கு, 6ஆம் திருமுறை, பேர் இது உரைநடை பகுதி, இதெல்லாம் கேட்டு வாங்க தெரியும். அதெல்லாம் தெரியலை. சரி, ஒரு 4 ரூபாய்க்கு மட்டும் ஒரு பேர் உபதேசம்னு ஒரு புக்கை வாங்கிக்கிட்டோம். அந்த புக்கை வாங்கிட்டு வீட்டில் போய் திறந்து 4 ரூபா வாங்கின புக்கத்தில் முன்னாடி உள்ள 4 வரியை தான் படித்தோம். 4 வரியை படித்தா ஒன்றும் புரியலை. இங்குள்ள எல்லவரும் இதுபோல் இருந்து விண் காலம் கழித்து கொண்டிராதீர்கள் என்று சொல்கிறார். அது யாருக்கு சொல்கிறார், எதனால் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறார் என்கிற விவரமெல்லாம் நம்ம முன்னாடி கேட்டு தெரிஞ்சிருந்தால் தான் அதை படிக்கும்போது நம்ம தமிழ் தான் இருந்தாலும் அது பொருள் என்ன, எதுக்காக யாருக்காக சொல்கிறாங்கிற விவரம் தெரியணும் இல்லையா, அது தெரியலை. சரின்ட்டு நான் அந்த புக்கை மூடி வச்சுட்டு உடனே இங்கே நான் திருச்சியில் இருந்தவன் நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்தால் திரும்ப பழையபடி சென்னையில் உள்ள கோவில்கள்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தால் நான் முகப்பேரில் இருக்கேன். முகப்பேரில் இருந்தால் அங்கே ஒரு புக்கு கிடச்சிது. அதில் முகப்பேரில் வந்து முக்கியமான கோவில்கள் 32 இருக்குது அப்படின்னு சொல்லும். உடனே அதை மும்மரமாக 30 கோவிலையும் பார்த்துட்டேன். 30ஐயும் பார்த்துட்ட உடனே திரும்ப இங்கே வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம வடலூருக்கு சென்னையிலேருந்து எப்படி போகிறது, அப்படி போகணும், இந்த தைப்பூசத்துக்கு போகணும்னு திரும்ப ஆசை வந்தது. திரும்ப வந்தால் திரும்ப போக வழி தெரியலை. சரி, இந்த தடவை தைப்பூசத்துக்கு நமக்கு வழி தெரியலை, சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. சரி, நாம் வீட்டிலையே வள்ளலாரை வந்து நம்ம வணங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வள்ளலார் படம் வேணுமே என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி மூடி வச்சேன்ல 4 ரூபா பேர் உபதேசம் புக்கு, அந்த புக்கை எடுத்து வைத்து ஒரு பலகை மேலே வைத்து பூவை போட்டு விளக்கேற்றி அவருக்கு நான் அன்றைக்கி தைப்பூசத்துக்கு வணங்கிட்டேன். ரொம்ப அதாவது அவருடைய ரொம்ப அதாவது ஆசையாக பரிவாக பந்துவாக கும்பிட்டுட்டு இங்கே இதுக்கு நான் இங்கேருந்து நான் வரதுக்கு எனக்கு வழி காமிக்கணும், தெரியாதனால இங்கே நான் வீட்டில் கும்பிட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு முடிச்சிட்டோம். திரும்ப என்ன ஆச்சுன்னா இந்த எனக்கு அருள்ஜோதி டிவி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் இந்த மொபைல் ஃபோனில் அருள்ஜோதியில் உள்ள அதெல்லாம் பார்க்குறேன். அங்கே உள்ள அவங்களுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்குறேன். அப்போ வந்து குப்புசாமி ஐயா இருக்கார், அவருடைய சொற்பொழிவில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்னென்னா, ஒரு 2 டாக்டர்ஸ்க்கு 10 வருஷமாக எவ்வளோ சிகிச்சை எடுத்தும் குழந்தை இல்லை. அதை வந்து அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுதும்போது அவர் உடனே அந்த திரு ஆரைக்கு முன்னாடி விழுந்து வணங்கி வேண்டிக்கிட்டு அவங்க 2 பேரையும் விழுந்து வணங்க சொல்லி திரும்ப அவங்க வந்து இது மாதிரி நீங்கள் என்வி சாப்பிடக்கூடாது, அதே போல் வந்து உங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்கு அன்னதானத்துக்கு வச்சிடணும், நீங்கள் தைப்பூசத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு அதே போல் போயிட்டாங்க. போனால் கரெக்டாக 1 வருஷத்துலாம் குழந்தை பிறந்ததுங்கிற விவரத்தை ஃபோன் மூலமாக அவருக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சம்பவத்தை கேட்டனோ இல்லையோ, எனக்கு பேர குழந்தை 10 வருஷமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் இந்த தடவை கண்டிப்பாக எப்படியாவது போயிடணும், அங்கே வடலூருக்கு போய் அந்த திரு அறைக்கு முன்னாடி இருந்து நம்ம வேண்டிக்கிட்டு வரணும்னு நினச்சா திரும்பவும் எனக்கு வழி தெரியலை, எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. உடனே உதிச்சது அவருடைய குப்புசாமி ஐயாவுடைய சொற்பொழிவை கேட்டதுக்கு கீழே வந்து ஃபோன் நம்பர் இருந்ததா, அதை பார்த்து எழுதிக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணோன்னே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கேங்க, வடலூருக்கு போகணும், தைப்பூசத்துக்கு போக முடியல, அடுத்த பூசத்துக்காவது நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சரிம்மா நான் ஒரு நம்பர் தரேன், அதை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னாங்க. சரி, நான் அந்த ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளவும் அவங்க திருவொற்றியூர் மடாலயத்துலேருந்து ஒரு பஸ் கிளம்புதுமா, அது வந்து கோயன்மேடுக்கிட்ட வந்து நிற்கும், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னார். சரி, நான் அதே போல் அவங்களோட போயிட்டேன். போனால் அவர் வந்து அந்த அரசொலி ஐயாங்கிறவர் அந்த வரிசையாக எல்லா இடங்களையும் காமிச்சிட்டு விவரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார். அந்த பஸ்ஸுலேயும் வள்ளலாரை பற்றி நிறைய பேர் பேசினாங்க, அந்த அகவலை பற்றின அற்புதம், பேருதவசனுடைய கருத்து எல்லாம் சொல்லிட்டு வரதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். அப்புறம் அவர் வரிசையாக ஃபஸ்ட்டு கருங்குழியில் அகவல் வந்து எழுதின இடம், அந்த இடத்துல வந்து தண்ணீரை விளக்கரித்த இடம், அதுலேருந்து ஆரம்பித்து நீரோட வரிசையாக எல்லாம் காமிச்சிட்டு கடைசியாக சத்தியஞான சபைக்கு வந்தார். அந்த சத்தியஞான சபைக்கு வரும்போது எங்களெல்லாம் வரிசையாக உள்ளுக்குள்ளாரையே கூட்டிகிட்டு போயிட்டார். உள்ளுக்குள்ளார போய் அந்த ஜோதி காமிக்கிற இடத்துக்கு முன்னாடி உள்ள படிக்கட்டுக்கிட்ட உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சார். எனக்கு அப்படியே மெய் சிலித்து போனேன். ஏன் சொல்லுங்கள், இதே 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே அந்த தைப்பூசத்துக்கு ஜோதி பார்க்கும்போது அந்த கிரவுண்டில் இருந்து அந்த படிக்கட்டில் உட்காந்து அந்த பார்க்க முடியாமல் விரட்டுப்பட்டு திரும்பி அந்த கும்பலில் இருந்து ஒரு வழியாக பார்த்துட்டு வந்த இதுக்கு இன்றைக்கி நம்மளை 6 வருஷம் கழித்து வள்ளல் பெருமான் நம்மளை எந்த அளவுக்கு அரசொலி ஐயா மூலம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சி அந்த உள்படிக்கேட்டில் உட்கார வைக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடச்சதேன்னு நினச்சோன்னே எனக்கு ரொம்ப பரவசமாக ஆயிடுச்சு. சரி, நான் அதை பார்த்து முடிச்சுட்டு தர்மசாலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இரவு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பேருந்தில் ஏறி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறம் மும்முரமாக அந்த இது மொபைல் ஃபோனில் வந்து அருள்ஜோதி டிவியில் எல்லா பேச்சையும் கேட்கறது, எல்லா சொற்பொழியும் கேட்கறது, எல்லா பாடலையும் கேட்கறது. அதே சமயத்தில் இந்த இது என்ன பட்டிமன்றம்லாம் கேட்குறது. ஆனால் இந்த எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகும்போது திருஅறைக்கு முன்னாடி தானே குப்புசாமி ஐயா வந்து வேண்டிக்கிட்டாருன்னு அந்த இடத்துல போனோன்னே அந்த இடத்த விட்டு நான் நகராமல் இந்த பக்கமாக அந்த பக்கம் இருக்கிறத எழுதினதெல்லாம் படித்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து விழுந்து வணங்கி வேண்டி அவர் சொன்னார், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தாம்மா வைக்கணும், அதை மட்டும் வச்சுட்டு வாங்கினேன். அதே மாதிரி நான் ஒரு ஒன்றை வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு திரும்ப என்ன பண்ணேன், இந்த பேருந்து உபதேசம் புக்கு இருக்குன்னா அந்த புக்கையும் காலையில் படிக்கிறது, அகோலை படிக்கிறது, மீதி மத்தியானங்கள்லாம் இவங்களுடைய சொற்பொழிவுகள், பட்டிமன்றம், பாடல்கள் இதெல்லாம் கேட்குறது. இப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போது அகோல் பாராயணம்னு ஒன்று வந்தது. உடனே அந்த அகோல் பாராயணோட அற்புதத்தையும் அகோலை படித்தா தகவல் வருங்கிற விவரத்தையும் இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு அகோல் புக்கு வாங்கணும்னு ஆசை அடுத்தது வந்தது. முதல்ல பேருந்துசம் புக்கு தான் வாங்கியிருக்கேன், அடுத்தது அகோல் புக்கு. மற்றபடி எனக்கு இந்த ஆறாந்தூர் முறையெல்லாம் வாங்கணுங்கலாம் தெரியலை. ஆனால் அகோல் புக்கு வந்து தஞ்சாவூர் கோவிலில் கிடைச்சது. அதை வாங்கின உடனே நமக்கு வந்து அகோல் அதே மாதிரி வள்ளலார் படம் போட்டு அகோல் புக் கிடச்சி அதை வாங்கிட்டு வந்த உடனே திரும்ப இந்த பேருந்துபசமும் அகவலும் காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறது, மத்தியானத்தில் இதை கேட்குறது. அப்புறம் ஒன்று வந்து ஞானசரியன்னு ஒரு இது வந்தது அந்த மொபைல் ஃபோனில், அந்த அருள்ஜோதி இதில் பாரும்போது அதை கேட்டேன். நல்லா ராகமாக பாடினது இருந்தது, எல்லாம் கூடவே சேர்ந்து பாடிட்டு இந்த ஞானசரிய புக்கை இப்படியும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் வந்து இப்போ இந்த திருவொற்றியூருக்கு போகும்போது அந்த புக்கும் கிடச்சிது, அதை வாங்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுறது, படுக்க போகும்போது இரவில் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு படுக்கிறது. இந்த மாதிரியாக போயிட்டு இருந்தது. போயிட்டு இந்த 20வது வருஷம் 2020க்கு நான் திருவொற்றியூருங்களோட போனேன். போயிட்டு வந்த உடனே இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்த உடனே எங்கேயும் வெளியில் போக முடியல, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. அதனால் வீட்டுக்குள்ளாரே இருக்கும்போது எவ்வளோ ஒரு அருமையான பொழுதாக வள்ளல் பெருமான் நமக்கு ரொம்ப அமைச்சு கொடுத்தாரு. நம்ம ஆனந்தமாக நான் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டு இருப்பாங்க, எனக்கு கொரோனாங்கிற பயம் இல்லை. ஆகா, நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக 2 புதியும் நல்லா படிக்க கேட்க அது இருக்கும்போது எனக்கு அந்த கொரோனாங்கிற பயம் இல்லை. வீட்டை விட்டு வெளியில் போகலைனாலும் நல்ல ஒரு பொழுதாக போகுது, நமக்கு வள்ளல் பெருமான் இப்படி ஒரு அமைச்சு கொடுத்தாருங்கிற ஒரு ஆனந்தம் தான் இருந்ததோடைய அந்த கொரோனாங்கிற பயம்லாம் இல்லை. அப்படியே போயிட்டு இருந்தது. போனோடனே 2020க்கு போயிட்டு வந்தேன்னா 21வது வருஷமெல்லாம் குழந்தை தரிச்சது. 22 ஏப்ரல் 15ல் எனக்கு பேரன் பிறந்தான். எங்களுக்கு பேரன் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே இருந்துகிட்ருக்க நேரத்தில் திரும்ப வந்து இப்போ அவனுக்கு வந்து 11 மாதம் ஆகுது. 11 மாதம் ஆகும்போது நம்ம இப்போ திரும்ப போய் நம்ம வடலூரில் அதே திருஅறைக்கு முன்னாடி இருந்து நன்றி சொல்லிட்டு வரணும், அங்கே தானே நம்ம வேண்டினோம், அங்கே தான் போய் நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் திரும்ப திருவொற்றியூர் வடாரத்துலேருந்து கிளம்புது. அதான் ஃபஸ்ட்டு தெரியும் எனக்கு, திருவிக்கா நகரில் பற்றி அந்த இதெல்லாம் தெரியாதனால நேராக அவங்கள்ட்டையே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5ஆம் தேதி ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவோம்னாங்க. நான் வந்து உடனே சிறுவிக்கானார் அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி போட்டு நான் இந்த மாதிரி வடலூருக்கு வரணும் அப்படி, நாங்கள்லாம்மா இது திருவார தரிசனத்துக்கு தான் போவோம், ஜோதி பார்க்க போக மாட்டேன், திருவார தரிசனத்துக்கு தான் போவோன்னு. ரொம்ப நல்லதுங்க, நானும் அதை தாங்க பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து நான் புக் பண்ணிட்டேன். போன தைப்பூசத்துக்கு இங்கே வந்து புக் பண்ணி திருவிக்கானாரில் இது பண்ணி அவங்களோட போகும்போது அது அருமையான அனுபவம். இங்கே அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் கிரவுண்டில் இருந்து பார்த்ததுக்கு அடுத்து அப்படியே திருவொற்றியூர் இது மடாலயத்தின் மூலமாக சத்தியஞான சபைக்குள்ளே நுழையிற 2வது வாய்ப்பு, 3வது வாய்ப்பு வந்து திருஅறை தரிசனம் திருவிக்கா நகர் மூலமாக கிடைச்சதுனால. அதுவும் இந்த திருவிக்கா நகர் அருள்ஜோதி அண்ணாலயம்னா திரும்ப அந்த மொபைலில் வந்து நான் பார்க்கும்போது கொள்ளும்போது இந்த இடத்துக்கு நம்ம எப்போ போவோம், எப்படி அவங்கள பார்ப்போம், என்ன செய்வோம், பேசுவோம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கிற நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்கே திருஅறை தரிசனம் நம்ம போகணும்னு நினச்சோம், அவங்களும் அதுக்கு தான் கண்டிப்பாக இங்கே தான் நம்ம போயிடணும்னு நினச்சி புக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப நல்லா அருமை வந்து இந்த எல்லையில் நுழைஞ்ச உடனேயே எனக்கு அந்த வீட்டுக்கு வாசலில் நின்னோடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ சீக்கிரம் நம்மளை பகவான் வள்ளல் பெருமான் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படின்னு நினச்சி திரும்ப மேலே போனேன். அங்கே காலையில் உள்ளுக்குள்ள நுழையும் போதே அந்த பனவெல்ல மூலிகை காஃபியை குடித்தது. அதை எங்கள் வீட்டுக்காரர் தான் கொண்டு விட்டார். திரும்ப அடுத்தது டிஃபன் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா பஸ்ஸில் வந்து உதயகுமார் ஐயா, முன்னோர் செல்வராஜ் ஐயா, இவங்களோடைய ஸ்பீச்சை தான் கேட்டோன்னா பஸ்ஸு போனதுன்னு தெரியலை. அடுத்தது அந்த மேட்டுக்குப்பம் சுற்றி விழா திருமாலைக்கு வந்த இடமும் தெரியலை. அவ்வளோ இடையிலலாம் நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண அருமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஆனந்தமாக வந்து இதுக்குள்ளே இறங்கின உடனே திரும்ப அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே மனதானம் இருக்குந்த அது உடனே நான் திருவாரூர் தரிசனத்துக்கு லைனில் நின்று போனேன். அவ்வளோ ஒரு பரவசம், அப்படி ஒரு பரவசமாக இருந்தது. திருவாரூர் தரிசனம் நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்ச மாதிரி கிடச்சிருச்சே அப்படின்னு போய் பார்த்துட்டு திரும்ப அவங்க வந்து அவ்வளோ பேரையும் அப்படியே கேங் கேங்காக பிரித்து விட்டாங்க. அந்த கேங்கில் அவங்க யாரோட அனுப்பிச்சி விட்டாங்களோ அவங்களோட நல்ல கோஆப்ரேட் பண்ணி வந்து திரும்ப இரவு வந்து அங்கே கருங்குழி நீரோட அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வள்ளலா பிறந்த ஒரு மருதூருக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே அன்னதானம் இது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பஸ்ஸில் ஏறினோம். அவங்க பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த வந்து ராத்திரி 10 மணி ஆகிடும் நம்ம சத்தியஞான சபை போக தர்மசாலையும் போக, ஆனால் அங்கே வந்து இவ்வளோ நேரத்துக்கு மேலே எல்லாம் பூட்டிடும், ஆகினால நம்ம திருவாரூர் தரிசனம் தான் முக்கியம்னால இங்கே நம்ம லைனில் நின்று பார்க்கும்போது நேரம் ரொம்ப அன்டையன்னு ஆகிறனால அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பி 12 மணிக்கு தான் எடுப்போம், ஏன்னா எல்லோரும் காலையில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போதான்னு சொல்லி செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷங்கிறதுக்குள்ள அதுக்குள்ளார நீங்கள் எங்களுடைய அனுபவங்களெல்லாம் இங்கே கொஞ்சம் நேரம் ஒக்கத்திரியான சத்தியஞான சபைக்கு முன்னாடி உட்காந்து நம்ம இப்போ எல்லோரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துப்போம், அதுக்கப்புறம் கிளம்புவோம் நாங்கள். அப்போ எனக்கு நன்றி சொல்லணும்னு வந்த நான் நன்றியை எனக்கு வாயால் சொல்லக்கூட இல்லாமல் அதை அப்படியே ஒரு பாட்டாக எழுதி கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறத நான் எழுதிட்டு அதை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணுமே நினச்சிட்டு வந்தபோது அப்போ சொன்னாங்க, இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுங்கண்ணா. என்ன என்னுடைய முதல் அனுபவம் எப்படி அனுபவித்தோம், அதுக்கப்புறமா இங்கே வந்தது வரைக்கும் நான் வந்து இதை வந்து பாடலாம் நான் சொல்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குப்புசாமி ஐயா அலைபேசியில் சொல்ல அரசொலி ஐயா வழிகாட்ட ஞான சபைக்குள் சென்றேன் அடியேன் அருட்பெருஞ்சோதியை கண்டேன் அடியேன் ஞான சபைக்குள் சென்றேன் அடியேன் அருட்பெருஞ்சோதியை கண்டேன் அடியேன் கருங்குழியில் நீரோடையும் தண்ணீரில் விளக்கெரித்த சந்நிதானத்தையும் பார்த்த சந்நிதானத்தையும் பார்த்த பார்த்த பரவசத்தில் பூமாலை போட்டேன் அடியேன் பூமாலை போட்டேன் அடியேன் பாமாலை கேட்டேன் அடியேன் வடலூர் பெருவெளியில் சூரிய சிம்மாசனமும் சூரிய சிம்மாசனமும் தர்மசாலையும் தரிசித்த நான் தன்னையே மறந்தேன் அடியேன் தந்த உணவை உண்டேன் அடியேன் சேச்சபையும் போச்சபையும் ஞான சபையின் பேரழகும் காலமெல்லாம் கண்டு கழிப்போமே அந்த காட்சி என்றும் மனநிறைவை தந்திடுமே மனநிறைவை தந்திடுமே அம்மயமாக்க வழிவகுத்திடுமே வள்ளலால் பிறந்த மருதூருக்கும் சித்திவழாக திருமாளிகைக்கும் சென்ற சந்தோஷத்தில் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் கூறினே கோடான கோடி நன்றிகள் கூறினேன் ஒரு கோரிக்கையும் வைத்தேன். வள்ளலாலருளால கோரிக்கை இனிதே நிறைவேறியதே வள்ளலாலருளால கோரிக்கை இனிதே நிறைவேறியதே பத்து வருடமா பேர குழந்தை இல்லாத எங்களுக்கு பத்து வருடமா பேர குழந்தை இல்லாத எங்களுக்கு அருள் பெரு ஜோதியின் அற்புதத்தால் அவ்வாக்கியம் அடைந்தோம் நாங்கள் அருள் பெருஞ்சோதியின் அற்புதத்தால் அவ்வாக்கியம் அடைந்தோம் நாங்கள் அருள் பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் அனந்த கோடி நன்றிகள் அனந்த கோடி சரணங்கள் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருள் பிரகாச வள்ளலா திருவடிகளே சரணம் சரணம் திரு அருள் பிரகாச வள்ளலா திருவடிகளே சரணம் சரணம். இப்படி இந்த வந்தவுடனே இந்த அம்மா தனலட்சுமி அம்மா அவங்க வந்து ஒரு அட்டகம் இந்த அருள் ஜோதி இதில் வந்து பார்க்குறேன் கேட்குறேன் அம்மா வந்து பாடுறாங்க. அடுத்தது அவர் வந்து அந்த பொருளை சொல்கிறார் பக்கத்துலேருந்து. சொல்லும்போது என்ன பண்ணேன், அந்த அட்டகத்தை பார்க்கதும் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி என்னுடைய ஆவல் எப்படி வரிசையாக எப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறேங்கிறத இன்பத்தை நான் சொல்லத்தான் வரேன். உடனே அந்த அட்டகத்தை அவங்க பாடும்போது உடனே என்ன பண்ணுறேன், நான் ஃபோனில் அதை நிறுத்தி 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 எழுதிக்கிறேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் திரும்ப போட்டு அவங்க பாடுறத அவங்களோட சேர்ந்து பாடுறது அவர் சொல்கிற பொருளை கேட்குறது இப்படியே இருந்தேன். அதனால் அந்த அம்மா பாடின பாட்டை நான் திரும்பவும் பாடுறது அவன் சரியாக பாடுறேனா அப்படிங்கிறத நான் இந்த தடவை பாடி அவங்க கேட்கும்போது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே நான் பாடுறேன். அருட்பெருவெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெருந்தலத்துமேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிழி அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சீத்திய நாமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெருஞ்சோதிய நரசே குலவு பேரண்ட பகுதி ஓரனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுரதகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அளவுறதொழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதிய நரசே கண் முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண் முதல் பறையால் பரபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன் முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதிய நரசே நசைத்தமே நிலை ஈதென உணர்ந்தாங்கே நன்னையும் கண்ணுராது அந்தோ திசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனிலதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயவோ சிறிதும் இசைத்திடுவே மெனனாவை அசைத்திடற் கரிதென்றுணந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதிய நரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்தநாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடியின் மேல் முடிவோ புத்தமுதனய சமரசத்ததுவோ பொருளியலறிந்திளம் எனவே அத்தகை உணர்ந்தோ உரை துறை தேத்தும் அருட்பெருஞ்சோதிய நரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ தேயமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் மானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது ஏற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடுரைத்து வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதிய நரசே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றே ஒத்த நிலை கண் யாவும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதிய நரசே எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இது அது என உரை பரிதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுதருத்தியன் உளத்தே அங்கையில் கனி போன்ற மந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதிய நரசே. அம்மா பாடின பாட்டை காப்பி அடித்து அவங்களோட கேட்டு பாடினதில் ஏதாவது தவறு பிழைகள் இருந்தால் அம்மா என்னை மன்னிக்கணும். இந்த பேசின பேச்சிலையும் நான் எதுவும் கூடவோ குறையவோ தவறுதலாகவோ உளறி இருந்தேன்னா மன்னித்து என்னை இந்த இதை நீங்கள் கேட்டவங்க என்னோடய அனுபவத்தை என்னுடைய ஆர்வத்தால் ஏதோ எனக்கு தெரிந்த வரைக்கும் சொன்னேன். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வள்ளலார் பெருமானுக்கு வள்ளல் பெருமானே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருப்பதை நான் இப்பொழுது தான் என்னால் உணர முடிகிறது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த அருள்ஜோதி நிலையத்துக்கு நான் இங்கு வருவதற்கு சதீஷ் ஐயா அவர்களுக்கும் நலசிவம் அம்மாவுடைய தயவால் நான் வந்து இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றதற்கு நான் பேரானந்தம் அடைந்து என் நன்றி கலந்த வணக்கத்தையும் நான் பல கோடி நன்றிகளையும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.